நியூஸ் செவன் தமிழ் செய்தி எதிரொலியாக நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள மாஞ்சோலையில் சாராட்சியர் வட்டாட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முத்துப்பாண்டியிடம் கேட்கலாம். முத்துப்பாண்டி, விவரங்கள் என்ன? வணக்கம் சரவணன். மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் மாஞ்சோலை, காக்காட்சி, நாலுமுக்கு, ஊத்து போன்ற கிராமங்களில் சுமார் 1000 மேற்பட்ட தேயில தோட்ட தொழிலாளிகள் வசித்து வருகிறார்கள். சில வாரத்துக்கு முன்பு தொடர் கனமழை காரணமாக அந்த 4 கிராம மக்கள் வந்து முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மட்டுமல்ல, அந்த தொடர் கனமழையால் அந்த மலை சாலைகள் நிலச்சரிவு ஏற்பட்டு சாலைகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டு அங்குள்ள மக்கள் வெளியே வர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த பகுதியில் சென்று நியூஸ்7 செய்திகளை வெளியிட்ட நிலையில் தொடர்ந்து அந்த எதிரொலி காரணமாக அதிகாரிகள் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். சேர்மதவி சாராட்சியர், அம்பாசுந்தரம் வட்டாட்சியர், மணிசாறு பேரூராட்சி தலைவி மற்றும் செயல் அலுவலர்கள், வட்டார போக்குவரத்து ஆய்வாளர்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அந்த பகுதியில் சென்று கடந்த சில நாட்களாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலைச்சாலை பகுதிகள் சென்று அந்த சாலைகளை ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் தற்போது வரை அரசு பேருந்து இயங்கப்படாத ஒரு நிலை இருக்கிறது. இன்னும் அந்த சாலைகளை சீரமைத்தாலும் அந்த சாலைகளுடைய தரம் இன்னும் இதாக இருக்கிறது. தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அரசு சார்பாக 2 வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. இந்த 4 கிராம மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வந்து வட்டாட்சியர் சார்பாக அங்குள்ள மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ வாகனம் மூலம் கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்து வருகிறார்கள். தொடர்ந்து நம் நியூஸ்7 செய்தி எதிரொலியாக தற்போது அதிகாரிகள் அந்த பகுதிகளில் முகாமிட்டு தொடர்ந்து அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். சாராட்சியரும் தொடர்ந்து அந்த பகுதிகளை சென்று அந்த மக்களுடைய குறைகள் என்னென்ன இருக்கிறது என்று தேவையான குறைகளை கேட்டிருந்து அந்த செய்து வருகிறார்கள். ஆனால் தற்போது இன்னும் அந்த சாலைகள் வந்து அந்த முற்றிலும் பழைய லெவலுக்கு வரவில்லை. என்னன்னு கேட்டால் அந்த சாலையில் முற்றிலும் அந்த சிதறமடைந்து இருப்பதால் கல் மண் போன்றவற்றை போட்டு தற்காலிகமாக அந்த பொதுமக்களுடைய ஒரு இருசக்கர வாகனமோ அல்லது சிறிய வாகனம் மட்டும்தான் சென்று வருகிறது. ஆனால் அரசு பேருந்து இப்போ வரைக்கும் இயக்கப்படவில்லை. அந்த சாலைகள் அங்காங்க இன்னும் மோசமாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் தொடர்ந்து அரசு அதிகாரிகள் அங்கு முகாமிட்டு தொடர்ந்து அவர்களுடைய என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்து உதவிகளும் செய்து வருகிறார்கள். சரவணன், தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி. முத்துப்பாண்டி.